வணக்கம். வெங்காயம் இத்தனை விஷயத்தை குணமாக்குமா? நாலைந்து வெங்காயத்தை தோலை உரித்து அதோடு சிறிது வெல்லத்தை சேர்த்து அரைத்து சாப்பிட பித்தம் குறையும், பித்த ஏப்பம் மறையும். சம அளவு வெங்காயச்சாறு வளர்ப்பட்டை செடி இலைகளை, அதாவது அந்த இலைகள் உடைய சாற்றை கலந்து காதில் விட காது வலி குறையும். வெங்காயச்சாறு, கடுகு எண்ணெய் இரண்டையும் சம அளவில் எடுத்து சூடாக்கி இளம் சூட்டில் காதில் விட காது இரைச்சல் மறையும். வெங்காயத்தை துண்டுகளாக நறுக்கி சிறிது லவங்கம், அந்த பிசினை தூள் செய்து சேர்த்து சிறிது கற்கண்டு தூளையும் எடுத்து அனைத்தையும் பாலுடன் சேர்த்து சிறிது சாப்பிட எல்லா மூலக்கோளாறுகளும் நீங்கும். வெங்காய நெடி சில தலைவலிகளை குறைக்கும். வெங்காயத்தை வதக்கி சாப்பிட உஷ்ணத்தால் ஏற்படும் ஆசன கடுப்பு நீங்கும். வெங்காயத்தை சுட்டு சிறிது மஞ்சள் சிறிது நெய் சேர்த்து பிசைந்து மீண்டும் லேசாக சுட வைத்து உடையாத கட்டிகள் மேல் வைத்து கட்ட கட்டிகள் உடனே பழுத்து உடையும். வெங்காயச்சாறு சில வயிற்றுக்கோளாறுகளை நீக்கும். இதை மோரில் விட்டு குடிக்க இருமல் மறையும். வெங்காயச்சாற்றையும் வெந்நீரையும் கலந்து வாய் கொப்பளித்து வெறும் வெங்காயச்சாறை பஞ்சில் நனைத்து பல் ஈறுகளில் தடவி வர பல்வலி ஈறுவலி குறையும். வெங்காயத்தை சமைத்து உண்ண உடல் வெப்பநிலை சமநிலையாகும், மூலச்சூடு தணியும். வெங்காயத்தை அவித்து தேன் கற்கண்டு சேர்த்து சாப்பிட உடல் பலமாகும். வெங்காயத்தை வதக்கி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குணமாகும். வெங்காயத்தை வதக்கி தேன் விட்டு இரவில் சாப்பிட்டு பின் பசும்பால் சாப்பிட ஆண்மை பெருகும். படை, தேமல் அதன் மேல் வெங்காயச்சாற்றை சிவர மறைந்துவிடும். திடீரென மூர்ச்சையானால் வெங்காயத்தை கசக்கி முகர வைத்தால் மூர்ச்சை தெளியும். வெங்காயச்சாற்றையும் தேனையும் கலந்து அல்லது வெங்காயச்சாற்றையும் குல்கந்தையும் சேர்த்து சாப்பிட்டால் சீதபேதி நிற்கும். வெங்காய ரசத்தை நீர் கலந்து குடிக்க நன்கு தூக்கம் வரும். வெங்காயம் குறைவான கொழுப்பு சத்து உள்ளது, எனவே குண்டானவர்கள் தாராளமாக வெங்காயத்தை பயன்படுத்தலாம். பச்சை வெங்காயம் நல்ல தூக்கத்தை தரும். பச்சை வெங்காயத்தை தேநீர் கலந்து சாப்பிடுவது நல்லது. வெங்காயம் வயிற்றில் உள்ள சிறுகுடல் பாதையை சுத்தப்படுத்துகிறது, ஜீரணத்திற்கும் உதவுகிறது. வெங்காயம் இரத்த அழுத்தத்தை குறைக்கும், இழந்த சக்தியை மீட்கும். தொடர்ந்து புகைப்பிடிப்பவர்கள் வெங்காயச்சாற்றை நாள் ஒன்றுக்கு அரை அவுன்ஸ் வீதம் மூன்று வேளை சாப்பிட்டு வர நுரையீரல் சுத்தமாகும். வெங்காயச்சாற்றுடன் கடுகு எண்ணெய் கலந்து கீழ்வாயு காரணமாக மூட்டுகளில் ஏற்படும் வலி நேரத்தில் தடவி வர வலி குணமாகும். நறுக்கிய வெங்காயத்தை முகப்பரு உள்ள இடத்தில் தேய்த்தால் முகப்பரு நீங்கும். வெங்காயச்சாற்றோடு சிறிது உப்பு கலந்து அடிக்கடி சாப்பிட்டு வர மாலைக்கண் நோய் சரியாகும். வெங்காயச்சாறையும் தேனையும் சம அளவு கலந்து கண் வலிக்கு ஒரு சொட்டு விட கண்வலி கண் தளர்ச்சி நீங்கும். ஜலதோஷ நேரத்தில் வெங்காயத்தை முகர்ந்தால் பலன் கிடைக்கும். வெங்காயத்தை அரைத்து தொண்டையில் பற்று போட தொண்டை வலி குறையும். பாம்பு கடித்து விட்டால் நிறைய வெங்காயத்தை தின்ன வேண்டும், இதனால் விஷம் இறங்கும். ஆறு வெங்காயத்தை 500 மில்லி நீரில் இட்டு கலக்கி பருக சிறுநீர் கடுப்பு எரிச்சல் நீங்கும். வெங்காயம் சோடா உப்பு இரண்டையும் சேர்த்து அரைத்து நாய் கடித்த இடத்தில் தடவ வெங்காயச்சாறை குடிக்க நாய் விஷம் இறங்கும். பிறகு மருத்துவரிடம் செல்லலாம். வெங்காயச்சாரோடு சர்க்கரை சேர்த்து குடிக்க மூல நோய் குணமாகும். காலரா பரவியுள்ள நேரத்தில் பச்சை வெங்காயத்தை மென்று தின்ன காலரா தாக்காது. ஒரு பிடி சோற்றுடன் சிறிது உப்பு 4 வெங்காயம் இவற்றை சேர்த்து அரைத்து ஒரு வெற்றிலையில் வைத்து நகை சுற்றியுள்ள விரலில் காலை மாலை வைத்து கட்ட நோய் குறையும். சிறிய வெங்காயத்தில் இன்சுலின் உள்ளது, நீரிழிவு நோயாளிகள் இதை அதிகமாக பயன்படுத்தலாம். தலையில் திட்டு திட்டாக முடி உதிர்ந்து வழுக்கை விழுந்திருந்தால் சிறு வெங்காயத்தை இரு துண்டாக நறுக்கி தேய்த்து வர முடி வளரும்.
காக்காய் வலிப்பு நோய் உள்ளவர்கள் தினசரி ஒரு அவுன்ஸ் வெங்காயச்சாறு சாப்பிட்டு வர வலிப்பு குறையும். வெங்காயத்தை தினமும் சாப்பிட்டு வர டிபி நோய் குறையும். வெங்காய சாற்றோடு சர்க்கரை சேர்த்து சாப்பிட வாத நோய் குறையும். தேல் கொட்டிய இடத்தில் வெங்காயத்தை நசுக்கி தேய்க்க விஷம் இறங்கும். வெங்காயத்தை பசும் தயிருடன் சேர்த்து சாப்பிட்டு வர தாது பலமாகும். வெங்காயம் சாப்பிட தொண்டை கரகரப்பு நீங்கி குரல் வளமாகும். தினமும் 3 வெங்காயம் சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படும் உதிரச்சிக்கல் நீங்கும். வெங்காயத்தை துண்டு துண்டாக நறுக்கி விளக்கெண்ணெயில் வதக்கி சாப்பிட மலச்சிக்கல் குறையும். வெங்காயத்தை அரைத்து முன்னெற்றி பக்கவாட்டு நெற்றியில் பற்று போட தலைவலி குறையும். மாரடைப்பு நோயாளிகள் இரத்த நாள கொழுப்பு உள்ளவர்கள் சின்ன வெங்காயம் சாப்பிடுவது நல்லது. சின்ன வெங்காய சாறு கொழுப்பை உடனே கரைக்கும். வெங்காயத்தை ஒரு மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் குளிர்ச்சியும் மூளை பலமும் உண்டாகும். வெங்காயத்தை வதக்கி கொடுத்தால் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவர், ஊட்டச்சத்தும் கிடைக்கும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.